ஹாய் காய்ஸ், நான் உங்களை அட்ரஸ் ஸ்மைல் பண்ண என்ன பார்க்க போகிறோம். நாகப்பட்டினத்தில் வந்து எல்லாருமே பெண்கள் தான் அதிகமாக மார்க் வாங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து ஒரு ஒரு ஜென்ஸும் வந்து படித்து அவங்க நிறையா மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற நிறைவேற்றுற மாதிரியான ஒரு ஒரு பொசிஷன் தான் நாகப்பட்டினத்தில் ஒரு பையன். அவங்க இப்போ ரியல் ஹீரோ ஆகிட்டாப்ல. அந்த பையன் வந்து படித்து 570 மார்க், 600க்கு 570 மார்க் வாங்கியிருக்காப்புல. அவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இலாஹியா பிரைமரி ஸ்கூலில் முன்னாள் ஸ்டூடெண்ட்டு, அவர் தான் அந்த வாங்கியிருக்காரு. ஸ்ரீசலாம், ஸ்ரீசலாம் என்கிற அந்த பையன் நேமு. அந்த பையன் வந்து பாருங்கங்க, 600 மார்க்கு வந்து நம்ம 570 மார்க் வாங்கியிருக்காப்புல. நாகை மாவட்டத்தில் வாங்கினால நமக்கு ஒரு சந்தோஷம். நாகப்பட்டினத்தில் இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியுங்கன்னா, எம்சி ஆனா இருக்கால சரபுதி ஆனாகிட்ட மூலியமாக எனக்கு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் அந்த பையனை போய் இன்டர்வியூ எடுத்து பேட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மேட்டரும் வச்சுக்கிறேன். அடுத்து நந்தினி மேட்டரத்தை பற்றி பார்ப்போம். நந்தினிங்கிறவங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ சொல்ல போகிறேன். நந்தினி மாதிரி எல்லாமே படிக்கணும், விடாமுயற்சி வெற்றி தரும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான விஷயத்தை அவங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 8 சப்ஜெக்ட்லேயும் 100, 100, 100, 100, 100, 100, 100 வந்து 600 மார்க் எடுத்திருக்காங்க. வேறு லெவல். ஓகே, இப்போ அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். நந்தினி அப்படிங்கிறவங்க வந்து சும்மா ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி தான். அவங்களுக்கு படிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதேமாதிரி படிப்பில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, மற்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டாங்க. சில பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, படிச்சுட்டேரு மற்றவெல்லாம் பார்க்காதா, ஐயோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் ஆண்டியோ நடத்துகிறாங்களா, டான்ஸ் நடத்துகிறாங்களா, ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களா, நீ அதெல்லாம் கலந்துக்காதா, படிக்கிறத ஒன்றையும் பாரு அப்படி சொல்கிற பொண்ணுலாம் படிக்க ரொம்ப கஷ்டங்க. எல்லாத்துலேயும் ஈடுபாடாக இருக்கிற பொண்ணு தான் நம்ம வந்து நந்தினி மேடம். நந்தினி ஸ்கூலில் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் போட்டி வச்சாலும் தமிழ் போட்டி வச்சாலும் நான் கலந்துக்கிறேன், முதல்ல கலந்துக்கிட்டு பரிசெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பெண்ணு. அவங்களுக்கு வந்து ஒரு ஏழ்மையான ஒரு கூலித்தொழில் செய்யக்கூடிய அப்பா அப்பா ஓகேவா, அம்மாவும் வந்து நார்மலான ஒரு உடம்பு சரியாக தான். அவங்க அந்த கூலித்தொழிலில் வந்து அந்த வீட்டில் சாப்பாடு செலவையும் பார்த்துக்கணு, அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு மனைவிக்கு வந்து மாத்திரை மருந்தும் வாங்கிக்கணும், இந்த பிள்ளையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய போராடி பண்ணியிருக்காங்க. இதேமாரி தகப்பனர் எல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நந்தினி மாதிரி 600 மார்க் எடுக்கிறதுக்கு எல்லோரும் முன் வருவாங்க. அப்படின்னா படிப்பு படிப்பு ஒன்றையும் குறிக்கோள்னு படிக்கிறாங்க. அவங்க மெயினாக வந்து ஆடிட்டராக அவர் தான் ஆசைப்படுறாங்க. நந்தினி ஆடிட்டர் அவங்களுக்கு ஒரு சல்ட் வச்சுக்கிறேன். வருங்காலத்தில் கண்டிப்பாக வருங்காலத்தில்ண்ணா அவங்க ஆடிட்டர் ஆகிடுவாங்க. நல்லா படிச்சிருக்காங்க, 600 மார்க் எடுத்தோம்னா சாதாரண விஷயமாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 எடுத்துருக்காங்கன்னா வேறு லெவலுங்க நந்தினி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தம் ப்ளஸ் டூ தேர்வில் வந்து எக்ஸாம் எழுதினவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 833,085 பேருங்க எழுதியிருக்காங்க. அதில் வந்து வெற்றி பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா 755,459 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் வந்து மாணவி பார்த்தீங்கன்னா 44,21,013 பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மாணவ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 382,371 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா, மாணவி தான் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் கான்செப்டாக ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 600 பொண்ணு எடுத்த நந்தினிக்கு அப்புறமேல கொஞ்சம் கீழே சொல்லலாம். பட் வந்து 570 மார்க் அவங்க எடுத்திருக்காருன்னா அது சும்மா ஒரு அவருக்கு 100 சல்ட்டு வச்சு. நாகப்பட்டினத்தில் அந்த பையனுக்கு ரொம்ப நன்றி. அதுமாதிரி சிறைவாளிகள்லாம் இருக்காங்களா, சிறையில் இருக்கக்கூடாத சில மாணவர்கள்லாம் வந்து அந்த சதவீதம் 87,787 அப்படி போனால் உங்களுக்கு புரியாது, எனக்கே குழப்படியாக இருக்குது, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 90% வந்து 79% வந்து வாக்கு அதில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ப்ளஸ் டூ மார்க் எழுதி சிறைவாசிகள் அவங்களும் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மொத்தம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ மாவட்டங்களாக பார்க்க போனால் எப்போதுமே வந்து ஒரு மாவட்டம் தான் அதிகமாக வந்திருக்கும். விழுப்புரம் மாவட்டம் தான் அதிகமாக வந்து மார்க்கெட் மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருக்கோம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகரில் தான் அந்த நந்தினி மேடம் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நந்தினிக்கு 100 சலுகை வச்சுக்கிறேன். கண்டிப்பாக நந்தினி மேடம் வந்து நிறையா படித்து இன்னும் மேலே பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் மேல் யூடியூப் சேனல் மூலம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மேலே வருவாங்க, நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதுவே திருப்பூர் மாவட்டமும் அதில் வந்து 3 மாவட்டம் தான் மெயினாக இது பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது ஆடம்பரமாக போய் பிரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும், அங்கே படித்தா நல்லா படிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களாக முக்கியமான ஒரு மெசேஜாக வந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 326 அரசு ஸ்கூலில் வந்து 100% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சூப்பருங்க பா, 326 கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 100% வந்து ப்ளஸ் டூ மாணவன் பரீட்சை எழுதி அவங்க வென்றிருக்காங்கன்னா வேறு லெவலுங்க. என்றைக்குமே நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு பவர்ஃபுல் இருக்குது கண்டிப்பாக. நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப ப்ரைவேட்டெலாம் வந்து நீ வீட்டில் பக்கத்து வீட்டில் நீ ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறியா, நானும் உன்னை ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் போவாங்க. அந்த மாதிரிலாம் எங்களும் இல்லாமல் நம்ம தகுந்த மாதிரி பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா இப்போ நிறைய இங்கிலீஷ் நிறைய கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். வாத்தி படம்லாம் பார்த்துருப்பேன், ரிவ்யூலாம் போட்டிருப்பேன். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க, நல்ல ஒரு ஸ்கோப் கிடைக்கும், நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது. அவங்க பள்ளிக்கூட புக்குகள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சத்துணவு சொல்கிறாங்க, என்னென்ன கொடுக்கல எல்லாமே கொடுக்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக
கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நீங்கள் பயன்பெறுங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் என்றைக்குமே நினச்சிட்டாங்க. எல்லாமே ஒரு நாளைக்கு வந்து தோப்பும் ஜெயிப்பும் கண்டிப்பாக உண்டு. சில மாணவர்கள் வந்து நம்ம தோத்துட்டுமே சொல்லிட்டு நிறைய உயிர்கள்லாம் நிறைய விடுறாங்கலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வெற்றி நிச்சயம், ஓகே, படித்து தான் நீ சாதிச்சு நிற்கணுமா அப்படிலாம் கிடையாது. படிக்காமே நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக நானும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல விருப்பம் போடல, அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி எப்படி யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோமா, நமக்குன்னு ஒரு என்றைக்கும் ஒரு தொழில் இருக்கும், கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் விடாமுயற்சி வெற்றி தரும், ஓகேவா? இன்றைக்கி என்ன நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வருமா தாண்டுமா சப்ஸ்கிரைப் வருமா உன் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னா, இல்லை இன்றைக்கி ஓரளவுக்கு நான் ஓரளவு ஆண்ட புண்ணியத்தில் ஓரளவு ரன் ஆகிட்டு இருக்கேன்னா அது எல்லாருக்குமே நீங்கள் தான் காரணம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதேமாரி இப்போ மெயின் பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, நந்தினியும் இந்த நாகப்பட்டினத்து பையனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சால் நம்ம நாகப்பட்டினம் பையனை போய் இன்றைக்கி சந்திப்போம், இல்லை நாளைக்கு சந்திப்போம், கண்டிப்பாக யூடியூப் சேனல் நான் படியெடுத்து போடுறேன். ஏன்னா ஒரு படிப்பு சம்மந்தமாக எவ்வளோ படிச்சிருப்பார், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார், எப்படி இருந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து சேனலில் திறந்த எங்கே பார்த்தாலும் வந்து நந்தினி மேடத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. திஸ் கிவ்ட் த நந்தினி த தேங்க்யூ ஆடிட்டர் நந்தினி, ஓகேவா? கண்டிப்பாக அதுதான் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க, நல்லா படிங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் போங்க, முடிஞ்சவங்க போங்க, முடியாதவங்க அங்கேயும் போங்க, நம்பிக்கை வைங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா இல்லையா, திரும்பியும் திரும்பியும் சொல்கிறேன், கவர்மெண்ட் அரசு வந்து 326 அரசு பள்ளிக்கூடத்தில் உள்ள 100 வெற்றி பெற்றிருக்காங்க, எல்லாம் ஒன்று தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா எப்படின்னா அந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்றிருக்காங்கன்னா சூப்பருங்க, அவங்களுக்கு கை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்டர் இஷ்மா யூடியூப் மூலமாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணுங்கள், மனசை தளர விடாதீங்க. இது இல்லைன்னா ஒன்று ஒன்று அப்படி போயிட்டே இருங்க. அதே மாதிரி தான் ஓகே, கண்டிப்பாக நான் ஆக்டர் இஷ்மா யூடியூப் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில்லங்க கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இல்லை நான் இல்லை, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறல, உங்கள் கூட தான் இருப்பேன். வீடியோவில் போவோம் போவோமா அசும்போ போவோம்.